வணக்கம். இது வந்து டிஜேஐ ஓஸ்மோ ஆக்ஷன் 4, அதாவது ஆக்ஷன் கேமரா கோப்ரோ மாதிரி. நான் இந்த கேமரா ஏன் வாங்கினேன் அப்படின்னாக்க, மோட்டர் பிளாகிங், அதாவது பைக்கில் போகும்போது அதை வீடியோ எடுத்து அதில் நம்ம பேச வேண்டியெல்லாம் பேசி அதை அப்படியே யூடியூப்பில் போட்டு அப்படியே சம்பாரித்து பணத்தை அள்ளி ஒரு பென்ஸு பிஎன்டபிள்யூ வாங்கலாம் அப்படின்னு அப்படி தான் இந்த கேமரா வாங்கினேன். வாங்கி ஒரு 20 நாளைக்கு மேலே ஆச்சு. சரி, மோட்டர் பிளாக்காக வாங்கியிருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் வீடியோ போடலாம், டெஸ்ட்டு மோட்டர் பிளாக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இங்கிட்ட ஒரு 100 கிலோமீட்ரு, அப்புறம் இங்கிட்ட ஒரு 100 கிலோமீட்ரு போயிட்டு வந்தால் ஒன்றும் சரியாக இல்லை. என்ன அப்படின்னாக்க, மைக் ஆடியோ ப்ராப்ளம் வந்துச்சு. அதாவது மைக்கில் பேசுகிறோம்ல, அந்த பதிவு வந்து சரியாக இல்லை, ஒரு மாதிரி இருந்தது, நல்லாவே இல்லை. நான் கேட்குறதுக்கே நல்லாவே இல்லை அப்படிங்கும்போது நான் அதை என்னத்த வீடியோவில் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் அழிச்சிட்டேன். அதாவது எப்படி பார்த்தாலும் ஒரு 100 GB வீடியோ ஃபுட்டேஜை வந்து அழிச்சு விட்டுட்டேன் வேறு வழியில், ஏன்னா நல்லா இல்லை அப்படிங்கிறதுனால. இப்போ ஏன் அந்த பிரச்சனை, அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறது தான் வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கேமரா வந்து நம்ம வந்து முழுக்க முழுக்க மோட்டர் பிளாக் தான் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக நம்ம வந்து இதில் வந்து மைக்கை பயன்படுத்தணும். அது பார்த்திங்க அப்படின்னாக்க, இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து கோப்ரோவாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே எல்லா ஆக்ஷன் கேமராவுமே, இப்போ வர்ற எல்லா ஆக்ஷன் கேமராவுமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டைப் சி போர்ட் தான் வரும். இந்த டைப் சி போர்ட் வழியாக தான் வந்து நீங்கள் வந்து மைக்காக இருக்கட்டும், இல்லை ஆடியோ அவுட்புட் ஹெட்ஃபோனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த டைப் சி வழியாக தான் சார்ஜிங், டேட்டா டிரான்ஸ்ஃபர் எல்லாத்துக்குமே வந்து இந்த டைப் சி போர்ட் தான் பயன்படுத்த வேண்டியிருக்கும். இப்போ மைக்குக்கும் நம்ம வந்து இந்த டைப் சி தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதால நம்ம வந்து ஒயர்டு மைக்கை தான் இதில் பயன்படுத்த போகிறோம். முதல்ல பார்த்திங்க அப்படின்னாக்க, இதில் மைக்கை பயன்படுத்துறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கும்னா, ஒரு 3 வழி இருக்குது. அதில் முதல்ல உள்ளது பார்த்திங்க அப்படின்னாக்க ஒயர்லெஸ் மைக்கு. ஒயர்லெஸ் மைக்கில் நிறையா இருக்குது. நீங்கள் இதில் வந்து ஒரு டிரான்ஸ்மிட்டர் ரிசீவரை மாட்டிட்டு டிரான்ஸ்மிட் ஒயர்லெஸ் மைக்கில் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்க முடியும். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னாக்கா, டிஜேஐ கம்பெனியை வந்து மைக் 2 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஒயர்லெஸ் மைக் வந்து கொடுத்துருக்காங்க. அது பார்த்திங்க அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து அந்த டிரான்ஸ்மிட்டரில் ரிசீவர் தேவை கிடையாது, அந்த டிரான்ஸ்மிட்டரை மட்டுமே வந்து இதில் வந்து நேரடியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா இது வந்து அது அவங்களோட கம்பெனி அப்படிங்கிறதுனால வந்து அந்த மைக் 2 அந்த டிரான்ஸ்மிட்டர் மட்டும் இதில் நேரடியாக கனெக்ட் பண்ணுற மாதிரி வசதி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னாக்க, ஹெல்மெட்டில் இதை மாட்டிட்டு இந்த ஒயர்லெஸ் மைக்கு டிரான்ஸ்மிட் சின்னதாக தான் இருக்கும், அதை உள்ளே மாட்டிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது, ஒயரை கழட்டி மாட்ட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது அப்படிங்கிறதுனால அது வந்து ரெக்கமெண்டட். அதாவது என்னன்னாக்க, நம்ம வந்து அதை வந்து பரிந்துரைக்கலாம், சிறந்த பரிந்துரை அப்படின்னாக்க அந்த மைக் 2 மைக்கு தான், அந்த ஒயர்லெஸ் மைக்கு தான். ஆனால் அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 11,000 வரும் அந்த டிரான்ஸ்மிட்டர் மட்டும். நீங்கள் ஃபுல்லாக அந்த ரிசீவர் டிரான்ஸ்மிட்டர் எல்லாம் சேர்த்து வாங்கினீங்கன்னா ஒரு 25,000 வரும்னு வச்சுங்களேன், அந்த டிரான்ஸ்மிட்டர் மட்டுமே உங்களுக்கு வந்து 11,000 வந்துடும். அடுத்த வழி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, யூஎஸ்பி டைப் சி மைக்கே இருக்குது. இந்த மைக்கே பார்த்தீங்கன்னா டைப் சி இன்புட்டடே வந்துடும், அதை நீங்கள் நேரடியாக இதில் மாட்டிக்க முடியும். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உங்களோட நார்மலாக சாதாரண மைக் இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு வந்து டைப் சி டு மைக் அடாப்டர் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். நான் வந்து அந்த முறை தான் பயன்படுத்திருக்கேன். ஏன்னா என்கிட்ட நான் நிறைய ஏற்கனவே வந்து இந்த மாதிரி மைக்கு நிறையா வச்சுருக்கேன். அதனால் வந்து சரி, நம்ம வந்து ஏன்னா 11,000 கொடுத்து செலவு பண்ணுறதுக்கோ இல்லை புதுசாக ஒரு யூஎஸ்பி டைப் சி மைக் வாங்குறதோட நம்ம ஏற்கனவே உள்ளதை பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு அடாப்டர் வாங்கிக்குவோம் அப்படிங்கிறதான் வந்து என்னோட திட்டம். இந்த மைக் இந்த ஆக்ஷன் 4 வந்து ரிவ்யூ, ஆக்ஷன் 4 இருக்கட்டும் 3 இருக்கட்டும், ரெண்டும் ஏறக்குறைய ஒன்று தான். அதை ரிவ்யூ பண்ணவங்க எல்லாருமே என்ன சொல்லியிருந்தாங்க, பொதுவாக சாதாரண ஒரு டைப் சி டு மைக் அடாப்டர் இருக்குதுங்களா, அதாவது நம்ம இப்போ மொபைலுக்கெலாம் வந்து கொடுக்குறாங்களே டைப், இப்போ வந்து 3.5 mm உள்ள அந்த 3.5 mm உள்ள அந்த ஜாக் இல்லை, அப்போ இல்லாமல் தான் இப்போ நிறையா வருது. இப்போ வந்து ஓரளவு ஒரு மீடியா லெவலுக்கு மேலே நீங்கள் ஃபோன் வாங்கினீங்க அப்படின்னாக்கா அந்த ஹெட்ஃபோன் மாட்டுற மாதிரி உங்களுக்கு வந்து அதில் வந்து ஜாக் இருக்காது, அந்த இன்புட் இருக்காது. அப்போ நம்ம என்ன இருக்கோம், இப்போ டைப் சி தான் இருக்கும். அப்போ டைப் சிங்கும் போது டைப் சி ஹெட்ஃபோனே வாங்கணும், இல்லை அப்படின்னா நம்ம ஏற்கனவே நிறையா ஹெட்ஃபோன் வச்சுருக்கிறதுனால அந்த டைப் சி டு ஆடியோ ஜாக் அடாப்டர் தான் வந்து வாங்கி பயன்படுத்துவாங்க. இந்த ரிவ்யூ பண்ண எல்லாருமே என்ன சொன்னால், அந்த மாதிரி ஒரு அடாப்டர் நீங்கள் வாங்கினாலே போதும், இது வேலை செய்யும், இந்த மைக்கை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ரொம்ப சீப்பாக இருக்கே, அது இன்னொரு ஏன்னா நம்ம வந்து கோப்ரோவில் பார்த்தீங்கன்னா மைக்க மாடல் அடாப்டர் பார்த்தீங்கன்னா 4,500 சொல்லுவாங்க, அதை மீடியம் மோடு வாங்கினீங்கன்னா 7,500 சொல்லுவாங்க. சரி, ரொம்ப சீப்பாக இருக்கே, 200 முடிஞ்சுமே டக்குன்னு மைக்க மாட்டி நம்ம வந்து வேலையை ஆரம்பிச்சிடலாம்
அப்படியே ஏற்கனவே சொன்ன மாதிரி வீடியோ போட்டு வியூஸ் அள்ளி காசு அள்ளி பிஎம்டபிள்யூ ஆடியெல்லாம் வாங்கிடலாம்னு நினச்சேன். அது அப்படி நடக்கலை. என்ன ஆச்சு அப்படின்னாக்க, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆடியோ சரியாக வேலை செய்யலை. நான் என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா, அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், முதல்ல இந்த கேமரா வாங்கினாக்கல நம்ம வந்து டெஸ்ட் வீடியோ போடணும்னு சொல்லிட்டு ஆன்லைனில் ஆர்டர் போட்டு அது இங்கே வரது லேட் ஆச்சு. நம்ம தான் இங்கே லோக்கலில் கிடைக்குமே, இங்கே வந்து ரிவ்யூவில் எல்லாமே வந்து சாதாரணமாக ஒரு அடாப்டர் வாங்கினாலே போதும், நீங்கள் வந்து மைக்கை கனெக்ட் பண்ணி மோட்டர் விளாக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொன்னதை நம்பி இங்கே வந்து உள்ளூரில் ஒரு மைக் ஒன்று வாங்கினேன், 100 ரூபாய்க்கு வாங்கினேன். அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இது வேலையே செய்யலை. அதே மாதிரி ஃபோன்லேயும் வேலை செய்யலை, என்னோடய சாம்சங் எதுலேயுமே வேலை செய்யலை. அது வந்து ஒப்போ விவோ இந்த மாதிரி சைனா ஃபோனில் மட்டும் தான் வேலை செஞ்சுச்சு. சரி சொல்லிட்டு நான் அப்புறம் அன்றைக்கே வந்து ஒரு ஆர்டரை போட்டேன், அதாவது அமேசானில் வந்து ரெண்டு மைக்கு ரெண்டு அடாப்டர் ஒன்றுக்கு போல ரெண்டு. சரி நாளைக்கு வந்து போகிற இடத்துல ஏதாவது ப்ராப்ளம்னா நம்ம அந்த இடத்துல வாங்கிட்டுருக்கோமேன்னு சொல்லிட்டு எப்போவுமே நான் அப்படி ஃபோனுக்கு ரெண்டாக வாங்கிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை. அப்படிங்கும்போது நான் வந்து ரெண்டாவது ஆர்டர் போட்டு வந்ததை பார்த்தீங்க அப்படின்னாக்க, என்ன இது ரெண்டும் தான். இப்போ நான் வந்து என்ன பண்ணேனாக்க, நான் அந்த ஒரு மைக்கு இந்த ஒரு அடாப்டர் எடுத்துக்கிட்டு அடாப்டரை மாட்டி செக் பண்ணேன். என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னாக்க, இது பார்த்து தெரியுதா, இது வந்து TRRS இன்புட்டு பின்னுன்னு சொல்லுது. இது வந்து TRRS கனெக்டர், அதாவது இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு கருப்பு வளையம் இருந்ததுன்னா அது வந்து TRRS, ரெண்டு கருப்பு வளையம் இருந்துச்சுனாக்க TRS, அதாவது மூணு பின்னு மூணு கனெக்டிவிட்டி இல்லைன்னா 4 கனெக்டிவிட்டி அந்த மாதிரி உள்ளதை வந்து TRS TRRS. TRS அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, டிப்பு ரிங்கு ஸ்லீவ் அப்படின்னு சொல்லுவாங்க. TRRS அப்படின்னாக்க டிப்பு ரிங்கு ஸ்லீவ் அப்படின்னு சொல்கிறது, அதுதான் வந்து TRRS அப்படிங்கிறது. இது வந்து TRRS கனெக்டு. இது நம்ம ஏற்கனவே இருக்கிறதுனால இந்த இது பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு மைக்கு ஹெட்ஃபோன் இன்புட் தானே, அதாவது ஃபோன்லேருந்து டைப் சிலேருந்து ஹெட்ஃபோன் ஜாக் தான், அது ஹெட்ஃபோன் நேரடியாக மாட்டிக்கிறதுனால இதுவும் ஹெட்ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட மொபைல் ஹெட்ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி TRRS கனெக்டர் தான் இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம நேரடியாக கனெக்ட் பண்ணிக்கலாம், நமக்கு இன்னும் வந்து ஒரு அடாப்டர் இன்னொரு கன்வெர்ட்டர் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் இதை மாட்டி கனெக்ட் பண்ணி போட்டினேன். ஒரு 100 கிலோமீட்டரு எங்கே போனேன் அப்படின்னா காரைக்குடி போனேன். காரைக்குடி போயிட்டு திரும்பி வந்து வீடியோவை எடிட் பண்ணி பார்த்தா ரொம்ப மோசமாக இருந்தது, அதாவது எந்த சத்தமும் கேட்கல. நான் பேசுகிறதுமே ஒரு ஹை பிச்சு அது மாதிரி தான் கேட்டுச்சு, வேறு எதுவுமே கேட்கல, கரம்பரக்கரம்னு ஒரு மாதிரி நல்லாவே இல்லை. சரி இது என்னடா பிரச்சனையாக இருக்கேன்னு சொல்லிட்டு அடுத்து இன்னும் நம்ம கனெக்ட் பண்ணி பயன்படுத்தினேன், அதாவது இது வேறு இந்த லைட்டு வேறு சும்மா ஆஃப் ஆகிடுது. இந்த இன்னொரு அடாப்டர் சரி அடாப்டர் பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடாப்டரை பயன்படுத்தி இதுவும் வந்து அந்த அதுக்குன்னு உள்ள ஒரு மைக் அடாப்டர் தான் அப்படிங்கிறதுனால இதை கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்தா நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. சார் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இதை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இதை மாட்டிட்டு இன்னொரு பக்கம் போனேன். எங்கே போனால் புதுக்கோட்டை போயிட்டு வந்தேன். சரி புதுக்கோட்டை போயிட்டு அங்கே வர்றவரில் ஒரு அந்த பாளையவனம் கோட்டைன்னு சொல்லிட்டு பாளையவனம் கோட்டைன்னு சொல்லிட்டு ஒன்று பழைய இடிஞ்சவன கோட்டை இருக்குது, கோட்டையில் வீடு இருக்குது ஜமீன் வீடு, அதை பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு அதெல்லாம் போயிட்டு அதில் ஒரு அதுவும் அப்படி 100 கிலோமீட்டர் வச்சுங்க, அதில் ஒரு 30-40 GB வீடியோ எடுத்துகிட்டு வந்து பார்த்தா இதுவும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான். யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற அளவுக்கு இதுவும் நல்லா இல்லை. சரி என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நானும் யூடியூப்பில் இருக்க எல்லாத்தையும் தேடி பார்த்தேன், எல்லா யூடியூப் ரிவ்யூஸ் எல்லாத்தையும் பார்த்தேன், எல்லாத்துலேயும் வந்து இதை பயன்படுத்துங்க நல்லாயிருக்கும் எல்லாமே இருக்குது எல்லாருமே இருக்குன்னு எல்லோரும் சொல்லியிருந்தாங்க. சரி என்ன பண்ணுறது தெரியாமல் நம்ம கேமராவில் பிரச்சனை இருக்கும்னு சொல்லிட்டு கேமரா செட்டிங்ஸ்லாம் மாற்றி எல்லாம் அந்த செட்டிங் மைக்கில் வந்து கெயின்லாம் இருக்கும் கெயின்லாம் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லா செட்டிங்ஸையும் மாற்றி எல்லாம் பண்ணி பார்த்தேன், ஒன்றுமே கிடைக்காதில்ல. அப்போ தான் வந்து ஒருத்தர் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தார், அந்த ஒருத்தர் மட்டும்தான் உருப்படியாக ஒரு கதை சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னாக்க, இதில் பார்த்தீங்கன்னாக்க இது வந்து டைப் சி அப்படின்னாலும் இதோட ரிசீவர் இதோட மைக் இன்புட் எல்லாமே வேறு மாதிரி இது. அப்போ என்ன அப்படின்னாக்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த டைப் சி டூ ஆடியோ ஜாக் அடாப்டர் உள்ளது ஒழுங்காக வேலை செய்யாது, ரொம்ப அரிதாக ஒன்று ரெண்டு வேலை செய்யலாம் முடியாது, பெரும்பாலும் வேலை செய்யாது. எதனால் அப்படின்னாக்க, இது வழியாக வர மைக் இன்புட்டில் உள்ள டேட்டாவை முழுமையாக எங்களுக்கு கடத்தப்படாததுனால அவ்வளோ நல்லா அந்த முழுமையான மைக்கோட
டேட்டா வந்து இங்கே வராதுனால சரியாக இருக்காது அந்த ஆடியோ. அதனால் என்ன அப்படின்னாக்க, டைப் சி டு மைக்குன்னு உள்ள அடாப்டர், அதாவது நம்ம இது வந்து டிஆர்எஸ் வச்சு கனெக்ட்னு சொல்லுவோம்ல, ஆடியோ ஆடியோ வச்ச ஹெட்ஃபோனு, அது இப்படி இல்லாமல் மைக்கு மட்டும் உள்ளது பார்த்தீங்கன்னா டிஆர்எஸ் தான் இருக்கும். அதாவது இங்கே வந்து என்னாக்க, உங்களுக்கு வந்து ரெண்டு கருப்பு வளையம் தான் இருக்கும், அது வந்து டிஆர்எஸ். அந்த ரெண்டு கருப்பு வளையம்ல அந்த மூணு பின் உள்ளது தான் வந்து அந்த டிஆர்எஸ் மாதிரி, அது வந்து மைக்குன்னு உள்ளது. மைக்கு மட்டும் இல்லை அப்படின்னா ஹெட்ஃபோன் மட்டும் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் கம்ப்யூட்டரில் பார்த்துருப்பீங்க, ரெண்டு கொடுத்துருப்போம், மைக்கு தனியாக ஆடியோக்கு தனியாக. அப்படி நீங்கள் தனித்தனியாக பயன்படுத்தும் போது நீங்கள் அதில் போய் நீங்கள் வந்து இந்த மாதிரி உள்ள நார்மலாக ஃபோனுக்குள்ள ஹெட்ஃபோனை எடுத்துக்கொண்டு நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் உள்ள அந்த ஆடியோக்குள்ளே மாட்டிங்கன்னா வேலை செய்யாது. ஆனால் உங்களோட லேப்டாப்பில் இருக்கும், அதாவது ஒரே ஜாக்கில் வந்து ரெண்டுமே இருக்கும், அதாவது ஆடியோ இருக்கும் மைக் இன்புட் இருக்கும், அதை தான் வந்து நம்ம வந்து அந்த டிஆர்எஸ் அப்படிங்கிறது. அப்போ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னாக்க, நீங்கள் வந்து டிஆர்எஸ் மைக் இன்புட் உள்ள அந்த டைப் சி அடாப்டர் வாங்குங்க அப்படின்னு தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அவங்க அதுக்கான சாம்பிள் வீடியோவும் போட்டு காட்டும்போது அப்போ தான் தோணுச்சு, அப்போ தான் எனக்கு புரிஞ்சு சரி இது வந்து வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஒரே ஒரு, நான் நெட்டில் தேடி பார்த்தப்போ ஒரு ரெண்டு கம்பெனி தான் இருந்துச்சு, ஒன்று வந்து போயா அப்படிங்கிற ஒரு கம்பெனி, இன்னொரு கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும் அதை மாட்டிக்கிற மாதிரி, அதுக்குன்னு ஏதாவது ஆக்சன் ஃபோருக்குனே உள்ள ஒரு ஒரு டைப் சி அடாப்டரு மைக்குக்காக, அதை வந்து 2500 மேலே போட்டிருந்தாங்க. சரி என்ன பண்ணுறா, இவ்வளோ காசு கொடுத்து நம்ம வந்து வாங்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து போயா, இது வந்து 1600 ரூபா, இது வந்து டைப் சி டு டிஆர்எஸ் மைக் இன்புட் உள்ள இந்த கேபிள், இந்த கன்வெர்ட்டர் இந்த அடாப்டர் தான் வந்து இப்போ வாங்கியிருக்கோம். இது வந்து எனக்கு அன்றைக்கி இந்த கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் சேல் போட்டிருந்தாங்களா அமேசனில், 1400 ரூபா கிடச்சி 200 ரூபா லாபம், சரின்னு இதை வாங்கினேன். அது வந்து இன்றைக்கி தான் வந்தது. இது வந்து இப்போ பயன்படுத்தி பார்த்தப்போ இது நல்லாயிருக்கு. இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம், சோதனை பண்ணி பார்த்துடலாம். இந்த நான் சாதாரண இந்த அடாப்டருக்கும் இந்த போயாவோட இந்த 1600 ரூபா அடாப்டருக்கும் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இதுலேருந்தே பார்க்கலாம். இது வந்து அந்த மொபைலுக்குள்ள டைப் சி டு ஆடியோ ஜாக்கு அடாப்டர் உள்ளது, அதே இந்த மைக்கு தான், இது வந்து டிஆர்ஆர்எஸ் மைக். அதை சொல்லவே எனக்கு மாற்றி சொல்லிடுறேன். இப்போ எப்படி கேட்குதுன்னு பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அடாப்டரை மாட்டிட்டு அதை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து இந்த போயோவோட டைப் சி டு டிஆர்எஸ் மைக் இன்புட் உள்ள அடாப்டரு. இந்த மைக் வந்து இப்போ எப்படி கேட்குதுன்னு பாருங்கள், நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த ரெண்டு வீடியோ பார்த்துருப்பீங்க, ரெண்டுலேயும் வந்து மைக் இன்புட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த வேவ் ஃபார்ம் போகிறேன் பாருங்களேன், அதாவது ரெண்டு ஆடியோக்குள்ள வேவ் ஃபார்ம் எப்படி வேறுபடுது அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே வந்து இந்த வீடியோ எடிட்டிங், ஏன்னா இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆக்ஷன் கேமரா வாங்கி வீடியோ போடணும், மோட்டோ விளாக் போடணும் அப்படிங்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோவே, ஏன்னா நான் ரொம்ப பட்டுட்டேன். அதனால் வந்து இந்த மைக் பிரச்சனையில் வந்து நிறையா பேர் வந்து ரொம்ப தலைவலியாக இருந்திருக்கணும், அவங்களுக்காக இந்த வீடியோ அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எடிட் பண்ணுறவங்களுக்கு, எடிட்டில் போட்டு எடிட் பண்ணுறவங்களுக்கு தெரியும், இப்போ ரெண்டு வேவ் ஃபார்ம் இது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து அந்த ஆடியோ எப்படி பதிவாகிருக்கு அப்படிங்கிறத. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னாக்க, இந்த டைப் சி டு டிஆர்எஸ் மைக் அடாப்டர் மைக் இன்புட் உள்ள அடாப்டர் வாங்கினீங்க அப்படின்னாக்க, உங்களுக்கு வந்து நேரடியாகவே டிஆர்எஸ் இன்புட் உள்ள மைக் வாங்கிக்கிறேங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்க உங்கள்ட்ட வந்து என்ன என்ன மாதிரி இந்த டிஆர்ஆர்எஸ் மைக் இன்புட் உள்ள மைக் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்க, பெரும்பாலும் இந்த மைக்கோடவே இந்த கன்வெர்ட்ரு கொடுப்பாங்க. அதாவது இது என்ன அப்படின்னா டிஆர்எஸ் டு டிஆர்ஆர்ஆர்ஆர்எஸ், அதாவது எப்படின்னா இங்கே வந்து டிஆர்எஸ் எடுத்துக்கோ, இந்த மைக்கை வந்து நம்ம வந்து இங்கே மாட்டிகிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டிஆர்எஸ் பின் இருக்கும், நீங்கள் டிஆர்எஸ்ஸை வந்து நேரடியாக அந்த அடாப்டரில் இப்படி மாட்டிக்கணும். ஸோ இந்த ரெண்டு இந்த கன்வெர்ட்டர் போட்டாங்க, ஒன்று நீங்கள் வந்து டிஆர்எஸ் இன்புட் உள்ள மைக்கே வாங்கிக்கிடுங்க, உங்களுக்கு ஏற்கனவே டிஆர்ஆர்எஸ் மைக் இருந்தது அப்படின்னா இந்த பெரும்பாலும் அந்த மைக்கோடவே வந்து உங்களுக்கு இந்த அடாப்டர் கொடுத்துருவாங்க, இந்த கன்வெர்ட்டர் கொடுத்துருவாங்க, இந்த டிஆர்எஸ் டு டிஆர்எஸ் கன்வெர்ட்ரு, அதை நீங்கள் மாட்டி அதுக்கப்புறம் இந்த டைப் சி அடாப்டரில் மாட்டிக்கோங்க, அப்போ தான் சரியாக வேலை செய்யும். நீங்கள் பரவாயில்ல இதில் மாட்டிட்டு ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கு, நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா தேடும்போது பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல கேட்டதுக்கு எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் மாட்டினேன் வேலை செய்யலை, என்னோடய மைக்கை மாட்டினேன் வேலை செய்யலை அப்படிங்க. காரணம் என்னென்னா,
கட்டாயம் அந்த அடாப்டர். ஏன்னா எல்லா மைக்கோடவும் அந்த அடாப்டர் கொடுப்பான்னு சொல்ல முடியாது கன்வெர்ட்ரு. இல்லை அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கிடுங்க. ஏற்கனவே பெரும்பாலும் கொடுப்பாங்க, அப்போ இல்லைனா அவசியம் இதை நீங்கள் தனியாக அது வாங்கி பயன்படுத்தணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த டிஆர்எஸ் மைக் எடுத்துக்கொண்ட டிஆர்எஸ் இன்புட்டில் மாட்டினீங்கன்னா வேலை செய்யாது, அதுதான் ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனையாக இருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ. வந்து இந்த ஆக்ஷன் ஃபோர் டிஜேயோட ஆக்ஷன் ஃபோர் 3-4 இந்த கேமரா வாங்கிட்டு மைக்கு சரியாக வேலை செய்யணும்னு ரொம்பவே இது பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து மைக்கு நம்ம வெளியில் போனால் தான் பயன்படுத்த போகணும். அதில் உள்ள மைக்கே வந்து அந்த கேமராவில் உள்ள மைக்கே வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதை நீங்கள் வந்து அதுக்கு தனியாக எக்ஸ்ட்ரா மைக் மாட்டணும்னு அவசியம் கிடையாது. அதுவே நல்லா தான் இருக்கும், நல்லாவே இருக்குது. வெளியில் போகும்போது தேவைப்படும், அதுவும் மோட்டார் விலாக் பண்ணும்போது கட்டாயம் நம்ம வந்து மைக்கு வந்து ஹெல்மெட்டுக்குள்ள வச்சுருக்கோம். அதுக்கு தான் அவங்க தான் ரொம்ப படாகப்பட்டிருப்போம். அதுக்காக தான் பெரும்பாலும் இப்போ வந்து இந்த ஆக்ஷன் கேமரா வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வெளியில் போய் ட்ராவல் வீடியோ எடுக்கிறதுக்கும் அதே மாதிரி பெரும்பாலும் மோட்டார் விலாக் பண்ணுறது தான் ஆக்ஷன் கேமரா பயன்படுத்துகிறாங்க. அவங்களாம் ரொம்பவே படாகப்பட்டிருப்பாங்க. தமிழில் வந்து மோட்டார் விலாக் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த வீடியில் பார்க்கலாம். அடுத்த வீடியோ வந்து வழக்கம் ஏற்கனவே போடாமல் போட்டேன் அந்த மோட்டார் விலாக் சோதனை வீடியோ தான். அந்த சோதனையை வந்து மறுபடியும் பண்ணுவோம். அவ்வளோதான், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.